எனக்கு தெரியும் உனக்கு வைக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? என்னது மானங்கட்டம், இத குடிக்கிறதுக்கு பதிலா கழனி தண்ணிய குடிச்சிட்டு போயிடலாம்ப்பா. ஏய் என்ன கலாய்க்கிறியா? அப்படியே இளநீர் சீவன மாதிரி சீவனன்னு வச்சுக்கோ. ஏய் கிளம்புடா. ஏப்பா காசு குடுப்பா, காசு காசு கிளம்பு, காசு குடுப்பா. போட முதல்ல வீட்டுல விட்டுருங்க, கிளம்புடா. நேரா வீட்டுக்கு போச்சு. காட்சி கூட வாங்கலையே மருதி. வண்டி ஓட்டுறா. ஏய் ஓரமா போ. பின்னாடியா வச்சிருக்க அறிவில்ல, வாயில பாரு குழந்தைன்னு நினைப்பு, உடம்பு பாரு பண்ணி பண்ணி மாதிரி. என்னடா என்ன? ஆமா நான் அப்படிதான் கத்துவேன். என்ன பண்ணுவேன்? ஏய் போடா, பிச்சு போடுவேன், பிச்சு போட்டணும் அவ்வளவுதான். என்னடா ஆச்சு? அந்த பொண்ணு உன்ன மானகனி எடுத்துடா, நீ சொர்ண கட்டு போய் இப்படி நிக்கிற. போடா எரும மாடு. அவ எங்கடா திட்டினா, என் கூட பேசினாடா. உக்காரா உக்காரு, மொழியே சொன்ன நான் ஓட்டுறேன். ராவடி தாங்க முடியலடா. 11 மணி படத்துக்கு 4 மணிக்கு எழுப்பி 7 மணிக்கெல்லாம் தியேட்டர்ல வந்து உட்கார வச்சிருக்கேன். சரியான லூஸ் ரன்னிங். அதை விடுறா, காத்தால எந்திரிச்சு புள்ள வேலைக்கெல்லாம் போதுன்னு எங்க அம்மா சோறுலாம் கட்டி குடிச்சுரா. அண்ணே அவங்களை விடுங்கண்ணே, நம்ம தலைவர் படத்தை எத்தனை தடவை வேணாலும் பாக்கலானே. கையை இப்படி வச்சு சல்யூட் அடிச்சார்னா தியேட்டர்ல விசில் பறக்கும்னே. இந்த வாயடி வர ஏமால கை வச்சியா? என்ன மருந்து? மருது செம்மையா கட்டி பிடிச்சிட்டு 100 ரூபா.
காலை பிடிக்கிற, காலை பிடி, காலையோட பிடிக்கிற, நான் இருக்கும் போதே அண்ணி காலை பிடிக்கிறியா? பிடிப்ப நிறுத்துறா மச்சி. டேய் மடல் மாமா, எங்கடா போன இத்தனை நாளா? கனிமுன் போயிருந்த மச்சான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தெரியுமா தெரியாதா உனக்கு? கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏய் கார்லாம் கூட வாங்கியிருக்க போல இருக்கு. ஆமாம் மச்சான், எங்கள் ஓனதுடா, பாதி ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன் நானே. கார் மட்டும் இல்லை மச்சான், வீடு வாங்கியிருக்கேன் தெரியும்ல. டேய் ஃப்ரீயாக இருந்தால் வீட்டு பக்கம் வாங்கடா, காஃபி சாப்பிட்டு போகலாம். மச்சி ஃப்ரீயாக தான்டா இருக்கும். டேய் ஏறண்டா 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 ஏ பயணி மேகராஜ், வாடா வாடா வாடா. அவசரப்பட்டுமோ? கோச்சுக்கு போகிறான்டா நம்மாலு. தல்றா தல்றா. டேய் என்னடா பார்க்குற, வண்டி ஏறா வீட்டுக்கு போகலாம். ஓய் முருகா, பாட்டை போடுற. போட்டுருவோம். பஞ்சு முட்டாய் சீலை கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு அடி பஞ்சு முட்டாய் சீலை கட்டி பட்டு வண்ண லவுக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சு துள்ள நிவாரியா. இதான் மச்சாங்க வீடு, புது வீடு எப்படிடா மச்சான் இருக்கு? உட்காரு உட்காரு மச்சான். டேய் அங்க இருந்தே உட்காருங்கடா. என்ன சரி குத்துறா. ஏய் அண்ணே ஆடி ஆடி டயர்ட் ஆயிட்டாரு, அக்காவை தண்ணி கொண்டு சொல்லுங்க. நந்தினி நந்தினி குட்டி, தண்ணி கொண்டு வாடி செல்லாம். ஏய் என்னடா இது? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, அவளை பொத்தி பொத்தி வளர்த்துட்டாங்களா, என்ன தவிர வேற யாரும் ஏற எடுத்து பார்த்தது இல்ல. நந்தினி எல்லாம் நம்ம பசங்க தாமா, வெளியே வாடி செல்லாம். தக்காளி எழுந்துடுறா, ஏன்டா சிரிக்கிறா? தக்காளி நீ அவ்வளவு பெரிய ஆளாடா, எங்க வீட்டு மொட்டை மாடியில தான் தங்கி இருந்துச்சு எப்பவோ. நிஜமா? போடா 10,000 போன 2,000 வாங்கியிருக்கேன் தெரியுமா? என்ன மாப்பிள்ள 2,000 போதானா? ஆமாண்டா. டேய் மாடல் மாமா, நீ வாழ்க்கையில எதுவும் புதுசா வாங்க மாட்டியாடா? புதுசு தான்டா, வாங்கி ஒரு வாரம் தான் ஆச்சாம். போட்டோம் படா. டேய் காஃபி சாப்பிட்டு போங்கடா. டேய் மாடல் மாமா, இனி நீ மாடல் மாமா கிடையாது, நீ செகண்ட் ஹேண்ட் மாமா. ஐயோ ஊர்கண்ணில் மட்டும் உள்ள போமா, உள்ள போமா, உள்ள போ உள்ள போ உள்ள போ, ஓடி செல்லாம். அர்ச்சனா அறிவில்ல, எருமை எருமை கையாடுறா, எருமை மாடு என்ன ஏனி திட்டுறமா? சாரிமா, ஏதோ கெட்ட கனவு. என்ன கெட்ட கனவோ என்ன எழவோ, பொம்பளை புள்ள சீக்கிரம் எழுந்திருக்கணும் தெரியாது. எப்ப பால் 10 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு ரொம்பதான் ஓரிகள் விஜய் விஜய் டான்ஸ் பண்ணுங்க தெரியுமா? சீக்கிரம் வாங்கடி, வந்துட்டு தானே இருக்கும். வரத்துக்கு இன்டர் வெள்ள முடிஞ்சு முடிவிட்டு சீக்கிரம் என்னங்க இவ்வளவு சாப்பிட்ட தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? நீங்க திட்டினதாங்க அழகா இருக்கும், இல்லனா லவ் பண்ண மாட்டேன். என்னது லவ் பண்றியா? ஹாய் ஜாலி, திட்டு 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 திட்டு.
என்னோடு கை சேர வந்தாயே என் காதல் தேவதையே. நீ திட்டும் திட்டுக்கள் என் காதில் பாய்கின்ற தேன் மழையே. ஏனடி நீ எந்த முன்னால் வந்தாய், ஏனடி நீ என்னை காதல் செய்தாய். காதல் காதல் தானா உன் கோபம், காதல் தானா, காதல் காதல் தானா இதில் வீழ்ந்ததென்ன நானா. உங்க பேர் என்ன?
ரத்தனம் தம்பி. ரொம்ப நல்லா இருக்கு. வர்ற எலெக்ஷன்ல காலின்னு பேர் வந்தன ஓட்ட கப்புன்னு என்னது? என் தொகுதியில எனக்கு ஓட்டு போடுற ஒருத்தர் கோமணத்தோட நிக்கிறதா? இந்த பரவாயில்ல, வேட்டி இல்லாம கூட இருக்கலாம். ஜட்டி போட்ட என்ன, ஜட்டி போடலண்ணா, ஊர் வந்துருச்சு, இறங்குங்கண்ணா. என் தாய் மண்ணு வந்துருச்சா? கோமணம் கட்டி பழகணும், ஆக வேண்டியதை பார்ப்போம். கடவுளே காப்பாத்து. கனவுல பிரமாண்டமா இருக்கு, நேர்ல சுமாரா இருக்கு. இப்பதானே இறங்கிருக்கேன், தாய் மண்ணை உயர்த்துவோம். உயர்த்துறேன். மண்ணு வேலை ஏறி போச்சுடா. மண்ணு வேலை கூடி போனதெல்லாம் இப்ப எதுக்குடா சொல்றீங்க? கொட்டடிக்கிறவங்க வரவேற்க வர்றாங்க. வாங்க வாங்க வாங்க. ஏ கொட்டு பாய்ஸ், அண்ணன் இங்க இருக்கடா, நீங்க எங்க போறீங்க? போடா காலி பேல. பையன் உள்ள மரியாதை இல்லாம குச்சியில அடிச்சுட்டு போடுவாங்க. என்ன காலி எப்படி இருக்க? சட்டையெல்லாம் கோமாளிமா போட்டுருக்க? என்ன இந்த சட்டைக்கு என்ன குறைச்சல்? சரி அத விடு, பாட்டில் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா? பாட்டில்னா என்ன பாட்டிலியா? செண்டு பாட்டில், புல்லு பாட்டில், வேற என்ன? அதெல்லாம் எந்த பாட்டிலும் வாங்கல. அட போட கோமாளி, இவெல்லாம் பாருன்னு போய் பாட்டில் வாங்கலைன்னா கோமாளி பையங்கிறான். இப்ப புரிஞ்சு போச்சு. பூர்வ அப்பையிலையும் பாட்டில் வாங்கி கொடுத்து கவுத்தல. பாட. ஐயோ ஐயோ, உலகமாக தலைவர்களே, நீங்கெல்லாம் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே நல்லது பண்ணி இன்னும் மக்கள் மனதில் நீங்காம இடம் பெற்றிருக்கீங்க. உங்களை மாதிரியே நானும் மக்களுக்கு சேவை செய்யணும், அதுக்கு உங்க ஆசீர்வாதம் எல்லாம் வேணும். நான் அதிகமாலாம் ஆசைப்படல. நான் இந்த ஊர்ல ஏதாவது ஒரு வார்டுல ரெண்டு ஓட்டு வித்தியாசத்துல கவுன்சிலர் ஆயிட்டு அதுவே போதும். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க லீடர்ஸ். டேய், அவளை பார்க்கணும் போல இருக்கடா. காசு இருந்தா கொடுங்கடா. காசு, பணம், துட்டு, மணி, மணி. மச்சி, துபாயில இருந்து சிங்கிளா ஒரு ஆடு வந்துரும் மச்சி. எவ்வளவு தேரும்? அது பொட்டி பொட்டியா தேரும் மச்சி. பொட்டி பொட்டியாவா? ஆமா மச்சி. எதுக்கு வந்திருக்கான்? ஏதோ கவுன்சிலர் ஆகணுமா மச்சி. கவுன்சிலரா? ஏய் ஆக்கிடுவோ. டேய் தக்காளி இங்க வா. சொல்லுங்கண்ண. ஒரு நாலு மாலை எடுத்து வா. ஐயோ காசு இல்லண்ணே. டேய் கோயில்ல இருக்கு, போய் எடுத்து வாடே. ஓகேண்ண. உன் பேர் என்ன? என்னப்பா, வந்தன்னைக்கு மாலையெல்லாம் போட்டு அசத்திட்டீங்க. தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாலை போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். நாங்கள் வந்துட்டோம்ல, இனி நீங்கள் ஜெயிச்சிருவீங்கண்ணே. அப்படியே ரெண்டு எலெக்ஷன்ல தோத்தீங்க, ஏன் தெரியுமா? தெரியலையே. ஏன் அரசியலை ஜெயிக்கணும்னா நம்மள எல்லாருக்கும் தெரியணும். அப்படியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏழைங்க வீட்டில் போய் சாப்பிடணும். குடிசைக்குள்ள போய் கம்பங்கூழு, பழைய சோறு அப்படி சாப்பிடணும். மக்களோட மக்களா இருக்கணும். இருந்துடலாம். நாளை காலையில ரேஷன் கடையில போய் மண்ணெண்ண அரிசியெல்லாம் வாங்க கியூல நின்னுற. நாம இருக்கிறோன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். ஐயோ இது ரொம்ப ஈஸி, மொட்டை மாடியில நின்னா ஊரே பாத்துட்டு போறேன். இது வேலைக்கு ஆகாது, வாங்கடா போலாம். தம்பி என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க. நாளைக்கே உங்க பிறந்தால கொண்டாடுறோம். கட் அவுட் பேனர் திரும்புற இடத்தெல்லாம் உங்க போட்டோ தானே. ஸ்கூல் பசங்களுக்கு இலவசமா நோட் புக் தரும். ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணுவோம். இப்படி செஞ்சா நீங்க ஒரே நாள்ல கேக்க நல்லா தான் இருக்கு. ஆனா நாளைக்கு தான் என் பிறந்த நாள் இல்லையே. உங்களுக்கு பிறந்த நாள் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், ஊருக்கு தெரியுமா? ஏ கத்துற, இவனே சொல்லிடுவான் போல இருக்கு. பிறந்த நாள் கொண்டாடணும் ஆசைப்படுறீங்க, நல்லா கொண்டாடுங்க, நான் வர்றேன். அண்ணா. என்ன கொண்டாடணும்? பணம் வேணாமா? பணம் வேணுமா? சரி எவ்வளவு செலவாகும்? என்னடா காசு பணம் கேக்குறாங்க, சரியா வருமா? எல்லாம் சரியா வருண்ண. ஒரு ரூபா ஆகுண. ஒரு ரூபாயா? ஏப்பா ஒரு ரூபாயில இந்தியாவில இவ்வளவு செய்யலாமா?
முதலே கேட்டிருந்தா நான் 100 ரூபா கொடுத்துருப்பேன். 100 ரூபா வேணுமா? 1 லட்சம் ரூபா ஆகும். 1 லட்சமா? என்னடா இவ்வளவு கேக்குறான் அண்ணே? தம்பி சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். அப்படியா? சரி கட்டு கட்டு. அண்ணே நாளைக்கே நீங்க கவுன்சிலர் கவுன்சிலர் காளி 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 காளிங்கிறாங்களா? காளி ஆயிட்டேங்கிறாங்க. காளி வாழ்கன்னு சொல்றாங்க. அப்படியா? வெளிய போனாலே செலவுதான் அரசியல்வாதிகளுக்கு. வா வீட்டுக்குள்ள. நாளைக்கு ஒரு நாள் எப்படி கொண்டாட போறாங்க பாருங்க.